பிரிதலாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய ஆலோசனைக்காக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட ஆலோசனைக்கு நேராக செல்லலாம். பிதாவை எங்களை துதிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி படைக்கிறோம். எங்களோடு கூட இன்றைக்குரிய மன்னாவை தந்து, இன்றைக்குரிய ஆலோசனை எங்களுக்கு தந்து, இந்த சிந்தனை துறைகளின் மூலம் எங்களோடு இடைபடுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 17:45. இதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பெலிஸ்தியன் என்று சொல்லக்கூடிய மாமிச மலைக்கும் ஒரு சாதாரண ஆட்டு மந்தை மேய்ப்பனாக ஈசாயின் குமாரனாக இருந்த தாவீதுக்குமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த நாட்களிலே நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் வாயிலேயே வடை சுட்டுட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே தாவீதுக்கு இந்த வைராக்கியத்தை நீங்கள் கண்டீர்களானால் ஆச்சரியப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வைராக்கியத்தின் அடிப்படையிலே தான் நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் ஏதோ நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறதை மாத்திரமே முக்கியப்படுத்துகிறதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி நாம் ஜீவனுள்ள தேவன் மேலே வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்கள் என்கிறதான ஒரு அடையாளம் கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது. அதுதான் நமக்கு சரியான, சிறப்பான, நேர்த்தியான, நலமான அடையாளமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அடையாளங்கள் எல்லாமே ஒன்று அழிக்கப்படலாம், மாற்றப்படலாம், அல்லது அந்த அடையாளங்களுக்கு அந்தஸ்தோ அல்லது அங்கீகாரமோ இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற வைராக்கிய வாஞ்சையில் உள்ளதான அடையாளம் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு தன்மை தான் கொடுக்கும். இங்கே தாவீது தன்னுடைய ராஜ்யத்தில், தன்னுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அவர் அந்த நேரத்தில் ராஜாவாகவில்லை, சவுல் ராஜபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர் படையெடுத்து வந்து இஸ்ரவேலரை முறியடிக்கவும், அதே சமயத்தில் இஸ்ரவேல் எல்லைகளை தங்களுடையதாக்கி கொள்ளவும், ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போவதற்குமான ஒரு யுத்தத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தியருடைய பட்சத்தில் ஒரு மாமிச மலை போன்ற ஒரு மனிதன் இருப்பான். அவனுடைய பெயர் கோலியாத். எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த கோலியாத் தினந்தோறும் வந்து இஸ்ரவேலின் சேனை ஒரு பக்கத்தில் நிற்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக அவர்கள் பாளையம் இறங்கி நின்று கொண்டு அங்கே தேவனை நிந்தித்து, என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற வல்லமையுள்ள தெய்வம் யார் பார்க்கலாம், முதலாவது உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒருவன் எங்கிட்ட வந்து சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிரு, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, இல்லை நாங்கள் உங்களை வர்றவனை ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்பதுதான் அந்த யுத்தத்தினுடைய முழக்கமாக இருந்து வந்தது. ராஜா சவுல் இருக்கிறார், அல்லது நிறைய இஸ்ரவேலர் படையெல்லாம் தகுதி பெற்றவர்கள் எல்லாம் அங்கே தங்களுடைய கையில் கேடயத்திலிருந்து, ஈட்டியிலிருந்து, பட்டயத்திலிருந்து, அம்புகளிலிருந்து தங்களுடைய சகல விதமான இராணுவ உடையோடு கூட, சீருடையோடு கூட அங்கே வரிசையில் நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒருவர் கூட எதிர்த்து பேசி அல்லது அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு இல்லை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே 17வது அதிகாரத்தில் அங்கே இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்வதற்கு யாரும் முன்வராதபடியினால அந்த பெலிஸ்தியனை கொள்ளுகிறவனுக்கு ராஜா ஒரு சன்மானத்தை அறிவித்திருந்தார். அது 25வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்தித்த
நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். இங்கே ஒரு பறைசாற்றப்படுகிறது. இந்த கோலியாத் என்று சொல்லக்கூடிய இந்த மாமிச மலையை மேற்கொள்ளுகிறவனுக்கு அந்த ராஜாவினுடைய மருமனாகும்படியாக ஒரு வாய்ப்பு. அடுத்தது அவனை அந்த தேசத்திலேயே ஐஸ்வர்யவான் ஆக்குவது இன்னொரு வாய்ப்பு. மூன்றாவது சர்வ மானியம் அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததிக்கு குடும்பத்தாருக்கு அந்த அவனுடைய வீட்டார் யாவருக்கும் சர்வ மானியம். இன்றைக்கு நம்ம அரசாங்கம்லாம் மானியம் என்று சூனியம் கொடுக்குது பாருங்க. அந்த மாதிரி எந்த மானியமும் தாவீதை பாதிக்கல. அந்த மானியம் நீ வச்சுக்கோ, அந்த அந்தஸ்து நீ வச்சுக்கோ, என் தேவனை நிந்தித்தானே என்று சொல்லி அவன் மானியத்திற்காக போய் நிற்கவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் மானியத்திற்காக போய் நிற்கிறவர்களை பார்க்க முடிகிறது. மானியத்திற்காக நீங்கள் நிற்காதீர்கள். சிலர் மானியத்திற்காக தங்களுடைய அந்த அந்தஸ்தை மாற்றிக்கொள்கிறார்கள். உலக பிரகாரமாக சொல்லப்போனால் தங்களுடைய ஜாதியை மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுடைய மதத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு அந்தஸ்து நீங்கள் உலகத்தார் கொடுக்கிற அந்தஸ்து அவர்களுக்கு பிரியமான மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அது அந்தஸ்தாக இருக்காது, அது சரியாகவும் இருக்காது. எனக்கு ஆரம்ப நாட்களிலே அதிக உதவியாக இருந்த ஒரு சகோதரன், திடீரென்று அவர் தன்னுடைய பெயரை வேதாகமத்தில் உள்ள பெயரை மாற்றி வேறொரு பெயரை வைத்துக் கொண்டார். மட்டுமல்லாமல் அவர் வழிவழியாக ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அவர் உலக பிரகாரமாக ஒரு மதத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி இணைத்துக் கொண்ட போது அவர் எனக்கு சொன்னார், நான் இப்படி மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், இந்த பூமியில யாராவது மானியம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க என்று சொல்லி நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் சகோதரா, நேருக்கு நேர் சொன்னேன், சகோதரா நான் சொல்லுகிறேன், அந்த நீங்கள் போய் சேர்ந்த அந்த கம்யூனிட்டியில கூட, அதாவது சேர்ந்தனா மாத்திக்கொண்டார் அவர், அதுல கூட வயது, அந்த வயது வரணும் முடிந்து விட்டது என்று சொல்லும் அந்த நேரம் வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது என்று சொல்லிவிட்டேன். அவர் சொன்னார், இப்படி ஒரு சாபத்தை விடுவீர்கள் என்று எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி இருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் இது சாபம் கிடையாது, உண்மை. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை விட்டு போகிறதற்கு நமக்கு எப்படி மனது வருகிறது? நான் ஒரு அடையாளத்தை மாற்றிக்கொள்வதற்கு, என் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை மாற்றிக்கொள்வதற்கு என்ன துணிச்சல் வந்திருக்கும்? அப்படி ஒரு துணிச்சலும் வேண்டாம், அப்படி ஒரு மானியமும் வேண்டாம், அப்படி ஒரு வேலையும் வேண்டாம். நான் சொன்னது ஏறக்குறைய 2003 அதாவது 2003 நான் சொன்ன அந்த வார்த்தை அந்த சகோதரனுக்கு. நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சமயம் 2021 2023 அவர் தன்னுடைய பெயரையும் மற்ற அடையாளங்களை எல்லாம் மாற்றினால் கெசட்லேயே போய் மாற்றிட்டு வந்துட்டாரு. ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாள் பரியந்தமும் அவருக்கு அரசாங்க வேலை ஒதுக்கீடு எதுவுமே கிடைக்கவில்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இங்கே தாவீதுக்கு மானியம் அறிவிக்கப்பட்டது அவனுடைய குடும்பத்தாருக்கு, அங்கே வெகுமதிகள் அறிவிக்கப்பட்டது. அவன் யுத்தத்துக்கு போய் அந்த கோலியாத்தை நான் ஜெயிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா என்னன்னு தெரியுமா, அதுக்கான ராணுவ உடையெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் போட்டு பார்த்தாரு, தலைச்சிரா அவருக்கு கழுத்து வலிக்குது, அவருடைய அந்த பட்டயம் வேஸ்ட்டு தூக்க முடியல. அதே சமயத்துல அந்த பாதரட்சிகளும் பழக்கம் இல்லாதது, உடையும் பழக்கம் இல்லாதது, இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால் போய் அந்த யுத்த களத்தில் நின்று கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, எனக்கென்று ஒரு உடை இருக்கிறது, எனக்கொண்டு ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்கிற ஒரே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தாவீது களத்துக்கு சென்றான். அங்கே போய் அவன் கோலியாத் வழக்கம் போல தேவனை நிந்திக்கிறான். தாவீது அங்கே முன்னணியில் இறங்கி போய் கொண்டிருக்கிறான்.
அவருடைய கையில ஒரு ஆட்டுக்கோல், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பனுக்கான ஒரு கோல் இருக்கிறது. இன்னொரு கையில அடப்பையில ஒரு கூழாங்கல் இருக்கிறது. மற்ற கை அந்த தன்னுடைய அறையில இன்னும் 5 கூழாங்கற்களை அவர் வைத்துக் கொண்டார். இறங்கி போய் கொண்டிருக்கிறார். கோலியாத்துக்கு தெரிந்ததெல்லாம் தாவீதின் கையில ஒரு கோல் அல்லது கவனில வைத்த கல், இது மட்டும்தான் தெரியும். இதையும் தாண்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் தாவீதோடு இருக்கிறது என்பது பாவம் அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான், எனக்கு ஒரு ஆயுதம் வேண்டும், அல்லது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அது எனக்கு ஒரு மானியம் வேண்டும், சூனியம் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் எதையும் வைத்துக் கொள்ளலாம், அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அல்லது அந்த ஆயுதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார், அவரை நீங்கள் கொண்டு போங்க, அவரை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செல்லுங்க. இந்த உலக பிரகாரமான சூன்யம் மானியம் வேண்டாம், இந்த உலக பிரகாரமான உயர்வு மனுஷன் கொடுக்கிற உயர்வு வேண்டாம், கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிடுங்கிடுவான். ஆனால் தேவன் கொடுக்கிற உயர்வு சரியான உயர்வு. கோலியாத் எதிர்த்து வருகிறான், அவனுடைய தலைச்சுரம் பயங்கரமா இருக்கு, அவன் மாமிச மலையா இருக்கிறான். கோலியாத்தை தாவீது அண்ணாந்து தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு தாவீது குள்ளமான மனிதன். அவன் என்ன நினைச்சா, நம்ம சரீரத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் தாவீது என்ன நினைத்தார், நான் தேவனை வைத்து இவனை ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான். இங்குதான் ஒரு மாமிசத்தை நம்பி வந்தவனும் தேவனை நம்பி வந்தவனுக்குமான ஒரு வித்தியாசம் இருந்தது. அவன் கோலை பார்த்தான், கல்லை பார்த்தான். அவனுக்கும் அதற்கும் மேலாக ஒரு தேவனுடைய வல்லமையான கரம் தாவீதோடு இருந்தது என்கிறத அவன் புரியவில்லை, அறியவில்லை, உணர வாய்ப்பும் இல்லை. ஏன்னா தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது. இன்னாச்சு அந்த தாவீது களத்தில் சொல்கிறார், நீ ஈட்டியோடும் கேடயத்தோடும் வருகிறாய், என்கிட்ட அது கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி, இன்றைய தினம் உன் தலையை உன்னிடத்திலிருந்து வாங்கி உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாக கொடுப்பேன் என்று தேவனுடைய நாமத்தில் அவர் ஒரு வைராக்கியத்தோடு அறிக்கை செய்து போனார். நடந்தது என்ன, தூரத்தில் நின்று கொண்டிருக்கிற கோலியாத்தை தாவீது தன்னுடைய கவனில வைத்ததான ஒரு கூழாங்கல், ஆற்றில் இருந்த ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கலை வைத்து சுழட்டி அடித்தார். அவர் அடிக்க போது நேரே போய் கோலியாத்தினுடைய நெற்றியில அது பதிந்து உள்ள இறங்கிடுச்சு, நெற்றியை உடைத்து கொண்டு உள்ள போயிடுச்சு. அப்போ நெற்றியை உடைத்து கொண்டு அந்த கல் உள்ள போன மாத்திரத்தில் நெற்றி உடைந்த உடனேயே அவனுடைய நிலை குலைந்து விட்டது. அவனுடைய நெற்றியில படி உடைந்ததுனால அங்கிருந்து வந்த காயத்திலிருந்து வந்த இரத்தமானது அவனுடைய கண்களை அப்படியே மறைத்திருக்கும். அதனால எதிரில் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. அவன் தன்னுடைய கையில் இருந்த ஆயுதம் அவனுக்கு உதவவில்லை, ஈட்டி உதவவில்லை, கேடயம் உதவவில்லை, பட்டயமும் உதவவில்லை, அவனுடைய இராணுவ உடையும் அவனை பாதுகாக்க முடியவில்லை. அவன் வீரியமாக பேசின மாமிசீக வீரியமும் அவனை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் நாமத்தில் சென்ற தாவீது நேரே அவன் கிட்ட போனான். அங்கே அவன் முகங்குப்புற விழுந்துட்டான், வேற வழி இல்லை. ஏன்னா கண்களிலே ரத்தம் வடிந்த மாத்திரத்திலே பார்வை மறைத்து விட்டது. தாவீது சென்று அவனுடைய அறையில் இருந்ததான பட்டயத்தையே உருவி எடுத்து கோலியாத்தின் தலையை துண்டாக எடுத்து அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி பிரகடனப்படுத்தப்பட்டது. இது யாரால் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தான் வந்தது. தேவன் தான் அதை கொடுத்தான். தேவனை நம்பியிருந்த தாவீது அந்த வெற்றிக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தான். பாருங்க, அங்கே அவர் எந்த விதமான வெகுமதிகளை பற்றி கவலைப்படலை, மானியத்தை பற்றி கவலைப்படலை, தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே என்கிற வைராக்கியத்தில் சென்று வெற்றியும் பெற்றான். நீங்களும் நானும் தேவன் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை அடையாளப்படுத்திக் கொள்வோமே அல்லாமல், உலக பிரகாரமான மானியங்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டாம், உலக பிரகாரமான வேற எந்த விஷயங்களுக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம், தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். தாவீதையே தேவனை பின்பற்றுகிற விஷயத்துல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வெற்றி தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே,
உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உங்க வல்லமையான கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இன்றைக்கு நாங்கள் எப்படி வெற்றியை சுதந்திரிப்பது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தேன். எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீய சக்திகளுக்கும் விரோதமாய் நாங்கள் தாவீதை போல எழுந்து வந்து மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலக பிரகாரமான வெகுமதிகளுக்காக நாங்கள் ஓடவில்லை. இந்த உலக பிரகாரமான சூன்ய மந்திரம் மானியம் என்று சொல்லக்கூடியவைகளுக்காக நாங்கள் ஓடலப்பா. உங்க நாமத்துல நாங்கள் நிற்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம். நீங்க எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், நீங்க கொடுக்கிற எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக விளங்க உதவி செய்துள்ளோம். நாங்களே அந்த வெற்றிக்கு அப்பா சொந்தக்காரர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார். Praise the Lord. Oh.